வணிசிறிஸ் சேனல். இப்போ கொள்ளு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க, இவ்வளோ நறுமணத்தோட கொள்ளெல்லாம் பட்டு போல் வெந்து தக்காளியெல்லாம் ஈவனாக இருக்குது. ஒரு சாதத்துக்கு அருமையான ஒரு கொள்ளு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வணிசிறிஸ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு ரசம் தாங்க. கொள்ளை வந்து சாதம் வேக வைக்கிற அளவுக்கு இந்த அளவு தண்ணியை விட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக விட்டு எடுத்தாச்சு. ஒரு நீர் புளியாக ஒரு டம்ளர் புளி தண்ணியும் விட்டாச்சு. கொத்தமல்லி கருவேப்பில் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலுமே ஒரு ரெண்டு தக்காளி கொத்தமல்லி தலைகள் ஆட் பண்ணிக்கலாம். சக்தி மசாலா ரசப்பொடி போட்டுக்கலாம். ஹாஷ் கிராம் கொள்ளுங்க ஒரு ஸ்பூன் சக்தி மசாலா ரசப்பொடி போட்டுக்கலாம். இதுக்கு பூண்டெல்லாம் தேவையில்லை. நல்ல ஒரு டம்ளர் தண்ணி இப்போ கல்லுப்பு போட்டாச்சு. நான் மஞ்சத்தூள் சக்தி மசாலா ரசப்பொடியிலேயே ஒரு 50 கிராம் பேக்கெட்டில் ஒரு 25 கிராம் 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் நான் 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதனால் தனி மிளகாய் இல்லை, மிளகாய்த்தூள் மிளகாய் எதுவும் நான் போடலை. இதிலேயே இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டுறலாம் அந்த புளிப்பெல்லாம் ஆட் ஆகிறதுக்கு. எதுக்கு சக்தி மசாலா ரசப்பொடியே நான் வந்து எப்போது சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ரசப்பொடி தான் அரைக்க தெரியும், அவங்களுக்கு சாம்பார் பொடியெலாம் அரைக்க தெரியாது. இந்த சக்தி மசாலா ரசப்பொடி எப்படி இருக்கோ அதே மனத்தோட தான் எங்கள் ரசப்பொடி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் உடம்பு வளையலைன்னா இந்த சக்தி மசாலா ரசப்பொடி நான் வாங்கிக்குவேன். பார்த்திங்கன்னா கொள்ளு பாருங்கள் நல்லா வெந்து பட்டு போல் இருக்குது. கொள்ளு நம்ம தயிர் சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் பாருங்கள். அதுக்கு தான் சாதம் வைக்கிற அளவே நான் வச்சுக்கிறது. டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் அரை டம்ளர் தண்ணி கூட விட்டுக்கலாம். கொள்ளு ரசம் இப்போ வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ கூட சேர்த்துக்கலாம். மொபிசிட்டி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து மிளகு ரசம் கிடையாது, அதனால் இந்த மாதிரி சக்தி மசாலா தூள் ஆட் பண்ணி வைக்கிற ரசத்துக்கு நான் கொஞ்சமாக வெல்லம் போடுவேன். எங்கள் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட எப்படி ரசம் வைக்கிறீங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இப்போ தக்காளி வேகட்டுங்க. இந்த ஒன்றை பார்க்கலாம். மோஸ்ட்லி நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் எதுலேயுமே ஆட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வெல்லம் ஆட் பண்ணி போடுற வாசி இது எப்படிங்க இவ்வளோ நல்லா செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது நல்லா தக்காளி வேகட்டுங்க. வெந்தவண்ண நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு வந்து ஊற வைக்கும்போது சோடாப்பு தேவையில்லை, ஆனால் ஓவர் நைட்டு ஊற போட்டுருங்க. அப்போ தான் இப்படி பட்டு போல் வேகும். நமக்கு அந்த கொள்ளோட ரசம்லாம் கீழே ஊற்றிடாதீங்க. அதுதான் நம்ம குண்டாக இருக்கிறவங்க ஒபிசிட்டி ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு எல்லாமே ஏற்றது ரொம்ப நல்லது. ரசம் வந்து முக்கால்வாசி கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கொள்ளு நமக்கு ஈவனாக தக்காளி எல்லாமே ஈவனாக இருக்கணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. நல்லா வாசனையாக குதிரை பாருங்கள் எவ்வளோ ஹார்ஷ் பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு தாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவு எல்லாமே உங்களை தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.